வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்குத்தான் வாழ்வா சாவா போராட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை தெப்பக்குளத்தில் எண் மக்கள் பாத யாத்திரைக்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேகமாக வர வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு 2000 கோடி ரூபாய் கொடுக்கட்டும் என்று கூறினார். ராகுல்காந்தி மீண்டும் நாடாளுமன்றம் வந்தால் அவரது செயலால் பாஜக மேலும் பல இடங்களை கைப்பற்ற உதவும் என்றும், திமுக கூட்டணியின் தோல்வி உறுதியாகிவிட்டது என்றும் விமர்சித்தார். வாழ்வா சார்பா தேர்தல் எங்களுக்கு இல்ல, முதலமைச்சர் தோத்தார்னா அக்கா கனிமொழி அவர்கள் திமுக தலைவர் ஆயிருவாங்க. நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க. போன டைம் திமுக ஜெயிச்சது வெறும் 1% தான். அதனால இந்த தேர்தல் எங்களுக்கு வாழ்வா சாவா இல்ல, நாம 400 MP வரப்போறோம். இது வாழ்வா சாமா வந்து திமுக தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வாழ்வா சாவா, தவிர வேறு யாருக்கும் இது வாழ்வா சாவா. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறித்து கருத்து கூறி தமது தரத்தை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று மீண்டும் அண்ணாமலை கூறியுள்ளார்.